அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை, மாதத்துடைய முதல் சனிக்கிழமை, நம்முடைய அன்னையினுடைய நினைவு நாள். மிக சிறப்பான விதத்தில் அனைத்து குருக்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் கொடுத்த அந்த அழைப்பின் மாண்பை உணர்ந்து கடவுளுக்கு பிரமாணிக்கமா கடைசி வரைக்கும் அந்த பணியை செய்யக்கூடிய அருளை ஆசிரியை சிறப்பாக கேட்டு வேண்டுவோம். மிக சிறப்பான விதத்தில் நம்முடைய பங்கு தந்தைகளுக்காக, நம்முடைய பங்கு பணியாளர்களுக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். திருப்பாடல் 69:14, எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி இந்த ஜெபத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பத்திற்கு இந்த நாளில் பதில் மொழி தாரும். பலவிதமான கஷ்டங்களோடு, துன்பங்களோடு, பிரச்சனைகளோடு, வியாதிகளோடு, கலக்கங்களோடு, கவலைகளோடு, வருத்தத்தோடு, இடர்பாடுகளோடு, பரிதவிப்புகளோடு நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கலாம். இந்த நாளில் அன்னை வழியாக, இந்த ஜான் மரிய வியாதி வழியாக நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒப்பு கொடுத்து நன்றி சொல்வோம். இது இந்த நாளில் மத்தேயு ரட்சிதி 14:1-12 இறைவாத்திலே, அக்காலத்தில் குறுநில மன்னர் ஏறுவது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியிட்டார். அவன் தம் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான் தான், இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றுள்ள செய்தார், இதனால்தான் இந்த வல்லரசுகளை இவர் செய்கிறார் என்று கூறினார். ஏறுவது தன் சகோதரான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தார். ஏனில் யோவான் அவரிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏறுவது அவரை கொலை செய்ய விரும்பினார். ஆனாலும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஒரு இறைவாக்கினராக கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அபினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகள செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதி ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாயை சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானுடைய தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினமும் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுத்து கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை விட்டு செய்தான். அவனுடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வர செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன்னுடைய தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்தார்கள். பின் அந்த நிகழ்ச்சிகளை இயேசுவிடம் போய் அறிவித்தார்கள். அன்புக்குள்ளே நீதியின் குரல் இறுதியிலே நிச்சயமாக வெற்றி பெறும். நீதியின் சார்பாகவும் நேர்மையின் குரலாகவும் உண்மையின் வெளிப்பாடாகவும் விளங்குகிற இறை வாக்கினர்களை ஒழித்து கட்ட அநீதியாளர்கள் எப்போதுமே அணிவகுத்து நிற்கிறார்கள். இனிய முதல் வாசகத்தை நீங்கள் வாசிக்க கேட்பீர்கள் என்றால், இறைவனின் குரலாக எச்சரிக்கக்கூடிய எரேமியாவை தீர்த்து கட்ட ஒரு கூட்டம் திட்டமிடுகிறது. இனி நற்செய்தி வாசகத்திலே பாலைவனத்திலே குரலாக உழைத்த திருமுழுக்கு யோவானை வஞ்சகத்தால் வலிவிரித்து தீர்த்து கட்டினாள் அந்த ஏரோதியாள். யோவானின் மரணம் இயேசுவை தீவிர பணி வாழ்வுக்கு உந்து தள்ளியது. உண்மைக்கும் நீதிக்கும் மதிப்பவர் புதைக்கப்பட்டவர் இல்லை, விதைக்கப்பட்டவர். அவருடைய மரணம் மாபெரும் ஒரு எழுச்சியை உண்டாக்கியே தீரும். நல்லவருடைய துன்பமும் சாவும் நேர்மையாளர்களை உயிர் கொண்டு எழச்சியும், அதே சமயம் தீயவர்களுக்கு குற்ற உணர்வையும் அச்சத்தையும் ஏற்படுத்தும். அதனால்தான் இயேசுவை பார்த்த அளவிலே ஏறோது இயேசுவுக்கு அஞ்சினான், நடுங்கினான். குற்றமுள்ள அவருடைய நெஞ்சு குறுகுறுக்கிறது. தனது கொலைபாத செயலுக்கு தண்டனை எந்த வடிவில் வருமோ என்று அஞ்சி நடுங்கக்கூடிய அவன் இயேசுவை இயல்பாக பார்க்க முடியாமல் தவிக்கிறான். அன்புக்குள்ளே தீய சக்திகளோடு கைகோர்ப்பவர்கள் இப்படிதான் ஏறோதை போல நிம்மதி இழந்து தவிப்பார்கள். இறைவாக்குடைய வாழ்வில் துன்பங்கள் சிலுவைகள் தவிர்க்க முடியாது என்றாலும் இறை வல்லமையும் ஆற்றலோடு அவர்கள் இருப்பதால் இறுதியிலே வெற்றி அவளுக்கு தான். புனித ஜான் மரிய வியானுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆம், வாசக நகரம் தீமைகளில் விளைநிலமாக, பாவச்சலில் விளைநிலமாக இருந்த
அந்த சூழ்நிலையிலே ஜான் மரிய வியானி ஒரு சாதாரண குருவாக அங்கு சென்று எப்படி தன்னுடைய வாழ்வால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார் என்று அவருடைய வாழ்வுக்கு மிக அழகாக சொல்லி தருகிறார். பிரான்ஸ் நாட்டிலே ஆஸ் என்னும் சிற்றூரிலே பங்கு பணியாளராக இருந்தவர், மிக எளிய குடும்பத்திலே பிறந்து லத்தீன் மொழியிலே அதிக அறிவின்றி குருமடத்திலே சேர்ந்து அன்னை மரியாளின் அருளால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு யாருமே கேட்டறியாத சிற்றூரிலே பங்கு பணியாற்றியவர். இவர் செய்த சாதனைகளாக இருப்பவை நீண்ட நேரம் மக்களுக்காக ஜெபிப்பது, ஒவ்வொரு வருஷாத தொட்டிலே அமர்ந்திருப்பது, மக்களை ஆன்ம தாகத்தோடு சந்திப்பது, நாள் முழுவதும் மக்களின் தேவைக்காக எந்நேரமும் தயார் நிலையில் இருப்பது, அன்னை மரியா மீது கொண்ட எளிய நம்பிக்கை பொருட்டு தனக்கு கொடுத்த இந்த பங்கு பணியை நிறைவாக செய்தவர், ஆடம்பரத்தை அறவை வெறுத்தவர், பங்களை பணியாற்றும் அனைத்து குருக்களின் பாதுகாவலராக இவரை திருச்சபை இன்று நியமித்திருக்கிறது என்றால் அவர் உண்மையிலேயே ஒரு புனிதமான, ஒரு பரிசுத்தமான, ஒரு நேர்மையான ஒரு வாழ்வு வாழ்ந்து இன்றைய குருக்களுக்கு ஒரு முன் மாதிரியாக திகழ்கின்றார். அன்புக்குரிய இந்த புனிதனை பின்பற்றி நம்முடைய பங்களை பணியாற்றக்கூடிய பங்கு தந்தையர்கள் குருக்கள் இவரை போல பங்கு தளங்களிலே மக்களின் ஆன்மீக தாகத்தை தீர்க்கவும் மக்களுக்காக தங்கள் நேரத்தை முழுமையாக செலவிடவும், அது மட்டுமல்ல இறைவனுடைய அருள் இந்த பங்கு பணியாளர்களுக்கு சிறப்பாக கிடைக்க இந்த நாளிலே நம்முடைய பங்கு தந்தைகளை நம்முடைய குருக்களை ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு வந்து ஜெபிக்க இருக்கிறோம். நேர்மையா இருந்தோம்னா, உண்மையா இருந்தோம்னா நிறைய கஷ்டங்கள் வரும். திருமுழுக்கு யோவான் சந்தித்த அந்த பிரச்சனைகளை குருக்களும் சந்திக்க நேரிடும். நாம் ஒவ்வொருவருமே குருக்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதனால ஜான் மரிய வியானுடைய பரிந்துரையார் நம்முடைய குருக்கள் நல்ல முறையில நம்முடைய பங்குக்காக நல்ல உடல் சுகத்தோடு ஆக்கப்பூர்வமான பணிகளை நமக்காக செய்யக்கூடிய அருளை இறைவன் சிறப்பாக கொடுக்க இந்த நாளிலே பக்தியோடு ஜெபிக்கலாமா? பண்ணை மனசு இறங்கினுமே, அன்னை மனசு இறங்கிடுமே, குழந்தை என்று நான் இருந்தால் தாய் போல என்னை நடத்தும், அன்னை மனசு இறங்கிடுமே, அன்னை மனசு இறங்கிடுமே. ஆசையுடன் வருவார், துயரங்கள் நீக்கி இரக்கம் பொழிவார். அம்மா என்று அழைத்தார், அவர் ஆசையுடன் வருவார், துயரங்கள் நீக்கி இரக்கம் பொழிவார். நீ என் தாய், நீ என் தாய் மரியே, உன்னை வாழ்த்திடுவே, அன்னை மனசு இறங்கிடுமே. இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர் வழங்குவாராக. ஆமென்.